சங்கீதம் புஸ்தகத்தில் ஒரு வசனம், அந்த வசனத்தை நான் வாசித்த போது இந்த பாடலை எழுதுகிற அந்த சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். நான் நம்புகிறது அத்தனையும், ஆண்டவரிடத்தில் நம்புகிற அத்தனையும் கண்டிப்பாக வரும். ஆமென் சொல்லுங்கோ. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் நம்புகிறது, நாம் நம்புகிறது கர்த்தரால் வருகிறது. அல்லேலூயா. ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் பிகாஸ் வி ஆர் ட்ரஸ்டிங் காட். ஆண்டவரே நான் நம்பும் போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாடலை நான் எழுதலை, ஆவியானவர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார், உதவி செய்தார். ஆமென் சொல்ல. நான் எழுத வேண்டி எப்படி நான் எழுத முடியும்? எல்லா ஞானமும் கிருபையும் கர்த்தரே தருகிறவர். ஆமென் சொல்லுங்கோ. அல்லேலூயா. இந்த பாடலை கண்ணீரோடு கூட நான் எழுதினேன். கர்த்தர் கொடுத்த அந்த பாட்டு 15 நாங்கள் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அதில் பணி ஆற்றினோம் போதகராக. நான் வந்து முழுக்க முழுக்க ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள போதகர். சிறு வயதிலேயே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, சிறு வயதிலேயே பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்துஸ்தான் வேதாம்ப கல்லூரியில் ஊழியத்துக்காக படித்து பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படித்து, அப்புறம் மதுரையில் உள்ள இறையர் கல்லூரியில் பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி என்கிற அந்த இறையல் கல்லூரி அந்த பட்டத்தை படித்து, தென்னிந்திய திருச்சபையில் போதகராக நான் பணியாற்றி ஒரு 15 அம்மா அவர்களும் தென்னிந்திய திருச்சபையில் சிஎஸ்எல டீச்சராக பணியாற்றினார்கள். நாங்கள் 2 முழுக்க முழுக்க பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உள்ளவர்கள். வி ஸ்பீக் டங்ஸ். நாங்கள் அந்நிய பாஷையோடு தான் எங்களுடைய ஜீவியம். நல்ல சர்ச்ச சவுத் இந்தியாவில் இருக்கும்போது அது வித்தியாசமாக இருந்தது. பிறகு நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களை வெளியே கொண்டு வந்தோம். 2 ராஜினாமா செய்து நாங்கள் வெளியே வந்து ஒரு புதிய ஊழியத்தை தொடங்கினோம். என்ன ஊழியம் என்றால், ரேமா ரிவைவல் பைபிள் காலேஜ். 15 ஊழியம் செய்தது போதும், போதகர் ஊழியம். இனிமேல் நாம் வாலிபர்களை நாம் உருவாக்குவோம், ஆண்டவருக்காக வாலிபர்களை உருவாக்குவோம் என்று நாங்கள் ராஜினாமா செய்து வெளியே வந்தோம். இதெல்லாம் எதற்கு நான் சொல்லுகிறேன்? உங்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் வெளியே வந்து இந்த ஊழியத்தை தொடங்குவதற்கு ராஜினாமா பண்ணிட்டு நான் வெளியே வந்தபோது அந்த 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 ஆஃபீஸில் என்னை முத ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்து என்னை பார்த்தவர் வந்து பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன், மதுரையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னை கை கொடுத்து, அவங்க ஊழியத்திலெல்லாம் சிறு வயதிலெல்லாம் நான் ஈடுபட்டிருக்கிறேன். கத்திர ஸ்தோத்திரம், நீங்கள் கத்திரை நம்பி நீங்கள் சிஎஸ்ஏ சபையிலேருந்து வெளியே வருவது ஒரு பெரிய ஒரு அது நம்ப முடியாதது, கத்திரை உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லி அண்ணே என்னை கை கொடுத்தாங்க. பக்கத்துலேருந்து ஒரு சிஎஸ்ஏ பாஸ்டர் வந்து சண்டை போட்டார் அண்ணனோட. நாங்கள் எல்லோரும் இவர் போகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டுக்குறோம், நீங்கள் எப்படி அவரை கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். இன்னொரு போதர் வெளியே வந்தார். அவர் வந்து சொன்னார், ஆங்கிலத்தில் சொன்னார், ஹூ வில் ரெக்ககனைஸ் யூ அப்படின்னார். யார் உன்னை அங்கீகாரம் பண்ணுவார்கள்? யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் சர்ச் சவுத் இந்தியா. நான் சொன்னேன், கத்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவரை என்ன தான் நம்பி போகிறோம். நான் ராஜினாமா பண்ணிவிட்டு நேரே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனேன், என்னை எடுத்து வளர்த்த அண்ணன் வீட்டுக்கு. அங்கே போன உடனே எங்கள் அண்ணியும் அண்ணன் அங்கே இருந்தாங்க. அன்றைக்கு அவங்க அந்த கேட்டு அங்கே கேட் இருக்குங்களே, அவங்க வீட்டுக்கு வர்றது கேட் இருக்குங்கள, அங்கேயே எங்கள் அண்ணன் நிப்பாட்டிட்டாங்க. அண்ணே
உள்ளுக்குள்ளே வர வைக்கலை. அந்த கேட்லேயே நிப்பாட்டு நாங்கள் நின்றுட்டு தான், நானும் மனைவியும். அண்ணி அவனை உள்ளே விடுங்க, கத்தருடைய கத்தர் சொன்னார்னு ரிசைன் பண்ணியிருக்கிறாரு, அவனை விடுங்க, கத்த நடத்துவார், அவன் உள்ளே வீட்டுக்கு வரட்டும், இல்லை அவன் வெளியே போடான் அப்படின்னு அண்ணன் வெளியே என்னை அனுப்பிட்டான். என்னை எடுத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆளாக்கினேன் அண்ணன். அப்புறம் எங்கள் அண்ணையை பார்த்து எங்கள் மனைவியை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு டீச்சர், உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு. அண்ணன் ஒரு அன்பினால் அவன் சொல்லுவோம், எல்லாம் அன்பினால், உனக்கு அறிவு இல்லை, நீ ஒரு டீச்சர், நீனு ரிசைன் பண்ணி வரியே. நாங்கள் ரெண்டு பேரும் கையை கொடுத்துட்டு அப்படி அண்ணன் போயிட்டு வரணே என்ன, நீ போடா போடான்ட்டார். அது உள்ளே வரவே நாங்கள் ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே அந்நிய பாஷையில் பேசிட்டு நேரே மதுரை பஸ் ஸ்டாண்டில் பெரியார் நிலையம், மதுரை பெரியார் நிலையம் பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம். உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே கம்பம் பிரயாணம் பண்ணுகிறோம். கம்பத்துக்கு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணணும். போகும்போது அம்மா அழுகிறாங்க, ஆளாத அப்படின்னு அவங்க சொல்கிறேன். இப்போ நான் அழுகிறேன், அவங்க என்னை ஆளாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும். உடனே எனக்கு வந்த வார்த்தை சங்கீதம் 62 என்னது வாசிங்க, சங்கீதம் 62 வாசிங்க என்னது 5வது வசனம், ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட், எல்லாம் கர்த்தர் தான் தருவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் கையை பிடிச்சிட்டு அபிஷேகத்தில் அம்மா கையை பிடிச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே போயிருக்கிறோம். போயிட்டு இருக்கும்போது கீபோர்ட்லாம் இல்லை, ஆனால் வார்த்தை வருகிறது, ராக வருகிறது. அல்லேலூயா. உம்மை தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. எங்க பஸ்ல கம்போஸ் பண்றோம். அல்லேலூயா. கம்பம் போய் இறங்கின உடனே என்னுடைய கீபோர்டை எடுத்து அதை டியூன் பண்ண போது எனக்கு வந்த வார்த்தை 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பா தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை தருகிற ஒரே ஒரு ஆண்டவர், மனிதர் மத்தியிலே தலை குனிந்து போகாதபடி செய்கிற ஒரே ஒரு கர்த்தர். கரங்களை வைத்தி, கரங்களை வைத்தி. ஓ ராமா லக்கா ராமா லாபா ரியாந்த லஷதல்லா தூராபா லபா ராபா ஓ அபரா காலாபா. மனிதர்கள் முன்பா ஆமேன் தலை குனிந்து போகாமல் உதவி உயர்த்தி வச்சிடுங்க, உம்மை உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மை பண்ணுங்கள், எவரையும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். கரங்களை வைத்து சொல்லலாம், ஆமென். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம்
ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை, நீங்க தான் பாடணும். ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை. Hallelujah, 1, 2, 3, 4, amen. Hallelujah, amen. நம்பிக்கை நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமே. புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமே. உம்மை தான் நம்பியிருக்கேன், ஆமே. செய்யுங்கப்பா உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே ஸ்தோத்திரம், ஆமே. புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உணர்ந்து பாடுறீங்களா? கர்த்தர் அற்புதம் செய்வாரா? அற்புதம் செய்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜி ஜி மேஜர், அல்லேலூயா, அல்லேலூயா. 1, 2, 3, 4, amen. Hallelujah. Amen. நல்ல கரந்தடி. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுமே. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் இருக்கே எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். உம்மை தான் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடல் அநேக ஆயிரங்களுக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஆமென்.